Hi friends, welcome back to Rita's Garden. So, இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சக்குலன்ஸ் வந்து அவைலபிளான்னு கேட்குறாங்க, பட் நாங்கிட்ட சக்குலன்ஸ் அவைலபிள் இல்லை. ஸோ நான் ஒருத்தங்கிட்ட வந்து சக்குலன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவங்க வந்து எப்போவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து நல்லா கொடுப்பாங்களா இல்லையான்னு தான் டவுட்டு. ஸோ செகண்ட் டைமே இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்கக்கிட்ட எப்படி பிளான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இவங்கள நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேனா இல்லையான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே பார்த்துக்கோங்க. வயசு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ரொம்பவே சேஃபாக பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனால் இவங்கக்கிட்ட வந்து பேக்கிங் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் அட்டைப்பெட்டி கவர் பண்ணியிருந்தாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சு அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த ஹேண்டில் வித் கேர் லோகோ ஈவன் அதுக்கப்புறம் லைவ் பிளான்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும் அதுலேயுமே நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு பிளான்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அவங்க அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தாங்க. டிஷ்யூ பேப்பரை வந்து நிறைய நூல், கிட்டத்தட்ட அதுக்கே பாதி நூல் அந்த சைடில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், பாதி நூலே இருக்கும் போல். ஸோ நான் வந்து இவங்கக்கிட்ட 8 பிளான்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணுறது நான் வந்து ட்ரைபாட் கூட யூஸ் பண்ணல. ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்குள்ளே ஐயோ போது போதுன்னு ஆகிட்டு. ஸோ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு டெலிவர் ஆகிருக்கணும், ஆனால் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வந்து நம்மளுக்கு டிலே பண்ணி ஒரு 4th டே தான் வந்து நம்மளுக்கு டெலிவர் ஆச்சு. அண்ட் வந்து நானும் கொஞ்சம் பிஸியானனால ஒரு 6th டே தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் என்ன பிளான்ஸு யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்னு தெரியாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ யார்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஆம்ப்ரீத் கார்டன். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி கேக்டஸுக்கும் சக்குலன்ஸுக்கும் நான் வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன், அதை நான் ஐகானில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பாட்டிங் மிக்ஸ். ஸோ இதில் கொக்கோ பீட், ரிவர்ஸ் அண்ட் ரெட் சாயில், அப்புறம் எனி ஆஃப் த கம்போஸ். நான் வந்து கவுடங் வந்து எடுத்துருக்கேன். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வாங்கின சக்குலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணி 6th டே. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பாட்ஸ் வந்து ஒருத்தங்கிட்ட நிறையாவே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கேன், பிகாஸ் பாட்ஸ் எல்லாம் அவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ குட்டியான பாட், 3 to 4 inches பாட்லாம் வந்து நான் சக்குலன்ஸுக்கு தனியாகவே வாங்கிட்டேன். ஸோ சக்குலன்ஸ் வந்து ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு அதை பேஸ் பண்ணி நான் வந்து அதுக்கு பாட் வாங்குவேன். எப்போவுமே வந்து நம்ம சக்குலன்ஸுக்கு அது வந்து எவ்வளோ அந்த பிளான்ட்டோட பாட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கணும். நம்ம இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம்ல, ஆனால் சக்குலன்ஸுக்கு வந்து பிளான் வந்து பெருசாக இருந்தால் பாட் வந்து குட்டியாக இருக்கணும். ஸோ இதோட ரேட் எல்லாமே நான் விசிபிளாக காமிச்சிருப்பேன். பிளான்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, இதோட க்யூட்டாக இருந்தனால அங்கே புதுசாக வந்து இது அரைவல் போல். ஸோ அந்த டைம் நான் போயிட்டு நான் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ஒயிட் கலர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன், பிகாஸ் சக்குலன்ஸ் வந்து நான் வீட்டுக்குள்ளே வைக்க போகிறேன், அதனால் நான் ஒயிட் கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து மோஸ்ட்டாக ஒயிட் கலர் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ரெட்டு. ஸோ எதுக்கு நான் ரெட்டு எடுத்தேன்னா, ஸோ இந்த மாதிரி பாட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, இந்த கலரில் கூட அவைலபிளாக இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்கு தான் ரெட் அண்ட் க்ரீன் கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்கே வாங்கினீங்கன்னு கேளுங்க, நான் அதில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் இதில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த பியூட்டிஃபுல் பாட்ஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண பாப்பிங்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இனி வந்து அதை நம்ம பிளான் பண்ண போகிறோம் தான். நீங்கள் வந்து டோட்டலி வந்து பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சக்குலன்ஸ் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலன்னா ஆம்ப்ரீத் கார்டனுக்கு இவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணி இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இது டோட்டல் A to Z வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இனிஷியலி நானுமே வந்து ஒரு பிகினர் தான், எனக்கு சக்குலன்ஸில் வந்து ஐடியாவே இல்லை. ஸோ சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு இந்த சக்குலன்ஸ் பக்கம் நான் வந்து ஐடியாவே இல்லை. அண்ட் வந்து இவங்க தான் வந்து கைட் பண்ணி இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஸ்டடி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பாட்டில் வந்து என்ன பிளான் வைக்க நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டேன். இனி வந்து நம்ம அதை பாட்டிங் பண்ணி எல்லாம் வச்சிடலாம்.
சக்கிலன்ஸ் பாட்டிங் டைம் வந்து மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாட்டிங்ஸ் வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருக்கணும் அண்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும். ஸோ இந்த பாட்டில் வந்து க்யூட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வைக்க போகிறீங்கன்னு ட்ரெயின் ஓல் வந்து போடாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வித்தின் ஒரு 4 to 5 days பிளான்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால், அந்த பாட்டில் வந்து நீங்கள் ட்ரெயின் ஓல் போட்டு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றின உடனே வந்து கீழே வர மாதிரி நம்ம பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப வந்து டைட்டாக வந்து சாயில் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி பிளான்ட்டை வந்து நீங்கள் பிளான்ட் பண்ணும்போது அந்த சாயிலில் வந்து லைட்டாக அந்த பிளான்ட்டை வந்து தூக்கி பார்க்கணும், அது வந்து ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு. லைட்டாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்கணும், ரொம்ப டைட்டாக வந்து வச்சிடவே கூடாது. பிளான்ட் வந்து சீக்ரஸ் ஆகுறதுக்கு வந்து நம்மளே வந்து பிளான் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிரும், ஓகேவா? ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைட்டில் லைட் கேப்பில் வந்து கொஞ்சம் சாயில் சாயிலாக வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு வந்து நம்ம எங்கே வைக்கணும், ஷேடட் ஏரியா. என்ன ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பிளான்ஸ்னாலும் நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, 2 weeks நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஹேண்டில் வச்சுருங்க அண்ட் வந்து அதை ஷேடிலே வச்சுருங்க. எல்லோரும் வந்து நியூ பிளான்ஸ் வாங்கின உடனே அந்த பாட்டோடு வாங்கினீங்கன்னா உடனே வந்து சில பேர் இந்த பாட் நல்லா இல்லை இன்னொரு பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு டப்புன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் ஷாக்னாலே நிறைய பிளான்ஸ் வந்து சாகிறதுக்கு நம்மளே வந்து வழி கொடுத்துருவோம். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெருசாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ வாங்கின ரேட்டுக்கு வந்து பக்காவாக சீரியஸாக வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதோட பெருசாகவே இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக வந்து தோணும், இன்ஷியலி உங்களுக்கு வந்து இவ்வளோ சக்குலன்ஸ் வந்து இவ்வளோ ரேட் அப்படின்னு காஸ்ட்லியாக தோணும். பட் வந்து அந்த குவாலிட்டி வைஸ் அண்ட் வந்து அந்த பிளான்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இட்ஸ் டோட்டலி வர்த்னு தான் தோணும். ஸோ நான் இந்த மாதிரி சக்குலன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் வந்து இவங்கக்கிட்ட வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹவாத்தியா டைப், அலோவேரா டைப்பில் அந்த மாதிரி டைப்ஸ் தான் வாங்கினேன், பிகாஸ் அது கொஞ்சம் ஹார்ட் டு கில் பிளான். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு ப்ரிகாஷனோட ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஹார்ட் டு கில் பிளான்ஸ் அவங்ககிட்டே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேர் பண்ண வேண்டாம், ஆனால் வந்து சக்குலன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்டையும் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவங்கள பிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து காம்போ ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு அவங்க ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. பட் எப்போவுமே வந்து காம்போ ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்காது, எப்போவாச்சும் அவங்க வந்து காம்போ ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு குரூப் இருக்கும். ஸோ குரூப்லேயும் அவங்கள ஆட் பண்ணி விடுவாங்க. அண்ட் வந்து இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் வர டிலே ஆகிட்டு, ஸோ டிலே ஆனதுனோடனே நான் வந்து சொன்னால நெக்ஸ்ட் டேயே வந்து நாகர்கோவில் வந்துட்டு, பட் என்னென்னா வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க எனக்குமே வந்து பிங் பண்ணி பிளான்ஸ் வந்துட்டா அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி பாருங்கள் எல்லாமே சொன்னாங்க, பட் அவங்க வந்து காலே பண்ணல, ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக அவங்க சென்ட் பண்ண ப்ரொஃபஷ்னல் கொரியர்கிட்ட போய் வந்து என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டோட்டலி வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கூட இவங்க வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து ரொம்ப, நான் வந்து இவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஸோ வந்து அது நார்மல் அப்படின்னு நினச்சேன், பட் நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாங்கும்போதும் சேமாகவே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் வீடியோ போடணும், அதனால தான் அவங்களுக்கு நான் போட்டேன். ஸோ வந்து இது வந்து பெய்டு ப்ரொமோஷன், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஷியலாக நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இவங்களை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா இல்லையான்னு, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், ரேட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, சக்குலன்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நோ தான் சொல்லுவேன். பிகாஸ் இனிஷியலி நான் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமான திங்ஸ் வந்து வேண்டாம், ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நினப்பேன். செகண்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப கிரேஸாக இருக்கீங்க, சக்குலன்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ அந்த ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து உங்களுக்கு ஏ டு இசட் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த மாதிரி வாட்டரிங், எந்த மாதிரி ஃபெர்டிலைசிங் பண்ணணும், ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், எல்லாமே டோட்டலாக வந்து கைட் பண்ணிடுவாங்க. அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ஆகுவீங்க. ஃபைனலி நம்ம பிளான்ஸ் எல்லாமே பாட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்க போகிறீங்கன்னா அழகான பாட்ஸுமே வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ரீட்டாஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.